ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, ஓம் நமோ பகவதே வாசுதேவாய, நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரஸ்தாய புத்தரே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நிதேனாவினே. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்லோகம் 6:40. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் வந்து முழுமுதற் கடவுள் கூறினார், பிரத்தாவின் மகனே, நற்செயல்களில் ஈடுபட்ட ஆன்மீகி இவ்வுலகிலோ பரவுலகிலோ அழிவை அடைவதில்லை. என் நண்பனே, நன்மையை செய்பவன் தீமையை அடைவதே இல்லை. நல்ல செயல்களை செய்வர்கள் வந்து தீமை அடைவதில்லை. ஆகவே பயப்படாதே, பயப்படாமல் இங்க பயப்பட தேவையில்லைன்னு பகவான் கிருஷ்ணர் வந்து அர்ஜுன் கிட்ட சொல்றாரு. பிரபுஜி பக்தி செயல்பாடு சில இடைஞ்சல்கள் வரும் பிரபு. பக்தி நம்மிடத்தில் 1% இருந்தாலும் இருந்தா கூட அது நம்ம விட்டு என்னைக்கு அழிய போவது கிடையாது. நம்ம இடத்துல வந்து அப்படியே இருக்கும் பிரபு. இது வந்து பிரபு பாத வந்து ஒரு இடத்துல சொல்றாரு. சாஸ்திரத்துல வந்து நிறைய நியமங்கள் இருக்குது பிரபு. அதே மாதிரி மனுஷங்களுக்கு நியமங்களை கொடுக்கலாம், ஆனா மிருகங்களுக்கு வந்து நம்ம நியமங்களை வந்து விதிக்கக்கூடாது. சாஸ்திரங்கள சில நியமங்கள் இருக்கு. என்ன கடை நாகரிகம் உடையவரானாலும் நாகரிகம் இல்லாத நாகரிகம் மற்றவரானாலும் படித்தவரானாலும் படிக்காதவரானாலும் பலமுடையவரானாலும் பலவீனரானாலும் அவர்கள் அனைவருமே மிருக குணம் கழித்தவர்களா இருக்காங்க. இதுல 3 நியமங்கள் இருக்கு. என்னன்னா, ஜட வாழ்வினை அனுபவித்த வண்ணம் சாஸ்திரங்களின் சட்ட திட்டங்களை பின்பற்றுவோர் 1, ஜட வாழ்விலிருந்து இறுதி விடுதலையை தேடுவோர் 1 பக்கம், கிருஷ்ண உணர்வில் பக்தர்களாக இருப்போர் 1 பக்கம் பிரபு. ஸ்ரீ பிரபுபாதா அவர்கள் வந்து சாஸ்திர நியமங்களை சொல்றாரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, முக்தியை நோக்கி ஒருத்தர் வழிநடத்திய செயல்கள் வந்து மங்களகரமானவை. கிருஷ்ண உலக பாதையிலிருந்து முன்னேற்றம் அடைவதற்கான எல்லா உடல் அசப்பரியங்களும் விருப்பத்தோடு ஏற்பவன் கடமையான தவங்களை புரியும் ஒரு பக்குவமான ஆன்மகிவாதி ஆவார். இடத்துல கிருஷ்ணன் சொல்றாரு, ஜட சக்தி வந்து வலுவானது. மாயா வந்து நம்மளை சோதித்து பார்க்க மாதிரினா, ஆனா நம்ம வந்து முன்னேறது வந்து நிறுத்தப்படாது அப்படின்னு சொல்றாரு. இதாவது ஒரு சின்ன கதை, விஸ்வாமித்திர கதை பிரபு. அவர் வந்து ஒரு ஆன்மீக பலம் உடையவர். ஆனா அவர் வந்து கடும் தவம் செய்யறாரு. ஒரு வாட்டி அதை பார்த்து வந்து இந்திரனுக்கே வந்து ஒரு சங்கடம் ஆயிருக்குன்னா, இவர் இவ்வளவு தவம் பண்ணிட்டு இருக்காரு உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு மேனகாவை கூப்பிட்டு அவரோட தவத்தை வந்து நீ கலைச்சிரு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு மேனகாவுக்கு. அதனால பக்தி செய்யும் போது நமக்கு வந்து சில இடைஞ்சல்கள் வரும். இது எல்லாத்தையும் மீறி நம்ம அந்த தடைகளை மீறி நம்ம பக்தி செஞ்சு முன்ன போயிட்டே இருக்கணும் பிரபு. பக்தி செய்வோம், அதுல இருந்து நம்ம வந்து என்னைக்குமே பின் வாங்க கூடாது. இன்னொரு இடத்துல வந்து பலதேவ் வித்யாபூஷ்ணர் வந்து சொல்றாரு, ஒரு விஷயத்த வந்து நம்ம கையில எடுக்கும் போது அதை பொறுமையோடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நாரதமுனி வந்து வியாசதேவருக்கு வந்து உபதேசம் பண்றாரு, ஒரு பக்தி செய்து முழுமை அடைவில்லை என்று வருத்தப்படக்கூடாது, அது மறுபடியும் நமக்கு தொடர்ந்து வரும்னு அவர் சொல்றாரு. விஷயம் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஒருத்தர் வந்து தாழ்ந்த நிலையில இருந்தா கூட பக்தி வந்து சுலபமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கு, நாரதமுனி வியாசதேவருக்கு சொல்ற ஸ்லோகம். தத்துவ ஸ்வதர்மம் ஸ்மரணா குஜம்
हरेर अचल आपपूर्ता तते ततो यते यत्रत्व यापत्रम अपुत अमुष्यकिं कोवर्त आप्तो बचता स्वधर्मतः எல்லா இது எல்லா பௌதிக முன்னேற்றத்தையும் துறந்து யாரேனும் பரம புருஷ பகவானை பயனடைந்தால் அதில் நஷ்டமோ இழிவோ சிறிதும் இல்லை. அதே சமயம் பக்தியற்றவன் தனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளில் முழுமையாக ஈடுபட்டாலும் அதில் எந்தவித லாபமும் இல்லை. பௌதிக முன்னேற்றத்துக்கு சாஸ்திரங்கள் அடிப்படையும் வழக்கத்தின் அடிப்படையிலும் பல்வேறு செயல்கள் உள்ளன. பிரபுபாதா விருதை நமக்கு சொல்ல தினசரி வந்து சாண்டிங் பண்ணும், பிரசாதம் சாப்பிடணும், புக்ஸ் வைக்கணும், இதெல்லாம் சொல்லுவாரு. எப்பயுமே வந்து நம்ம டெய்லி வீட்டுல வந்து ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தை வந்து விடாம பின்பற்றோம்னா நமக்கு வந்து பக்தி வந்து பரிபூர்ணமா கிடைக்கும். நம்ம டெய்லி வந்து ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல முடியும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த மந்திரத்தை வந்து நம்ம நிஜம் தினசரி வந்து சொல்லிட்டே இருந்தோம்னா நமக்கு பக்தியில வந்து எந்த வித தடங்களும் வராதுன்றது நம்மளோட ஹரே கிருஷ்ணா பிரபு. Thank you for a very nice. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. இதெல்லாம் தவறுகள் இருந்தா